சார் வணக்கம், என்னோடய கேமிங் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்னையாக நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படி பக்கத்தில் பிளிங் கிளிக் பண்ணி வச்சிங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து தொடர்ந்து ஆறு கேமாக ப்ளே பண்ணியிருந்தோம். அது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிரி பேர்ட் 2 கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். எடுத்தவொடனே அந்த ஃபைல் வந்து அலோ பர்மிஷன் கேட்குது, கேமுக்கு வந்து எதுக்கு அப்படின்றது தெரியல. சரி கொடுத்தாச்சு, அதை கொடுத்தா தான் உள்ளே வருது ஆங்கிரி பேர்ட் 2. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆறு கேமாகவே ப்ளே பண்ணிட்டு நம்ம சேனலில். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு லைக் மட்டும் பண்ணிங்களாப்பா, ஏன்பா லைக் பண்ண மாட்டீங்க? கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதோ 2 மாதிரியே காமிக்குது பார்த்தீங்களா, ஆங்கிரி பேர்ட். அந்த 2ன்றது சென்டரில் வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வந்து டியூட்டோரியல் எப்படி வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு வந்து அவனுக்கு சொல்லித்தரானுங்க. அந்த இடத்துலாம் அடிக்கூடாதான், எய்ம் பண்ணி அடித்தாச்சு. முதல்ல எடுத்தவனே எல்லாத்தையுமே அடித்து உடச்சாச்சு. அடுத்து மறுபடியும் இன்னொன்று கொடுக்குறானுங்க. இப்போ அடியினோம் இதை, இங்கே தான் யோசிக்க வேண்டிய விஷயம்பா. கீழே இருக்க அடித்தா கரெக்டாக போய்ட்டு அங்கே மேலே படணும். அங்கே ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க, இது நல்லாயிருக்கு. அவங்க வந்து எப்படி பயப்படுறாங்க அப்படின்றத, நம்மால் வந்து எவ்வளோ கோபமாக வந்து போகிறாரு அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. இது நல்லாயிருக்கு. நான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து ப்ளே பண்ணி ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். இப்போ வந்து இது கொஞ்சம் நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றத ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணேன். நான் ஆங்கிரி பேர்ட் கேம்ன்றவங்க எல்லாருமே வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு கிளிக்கு, இப்போ பாராட்டி அவனுக்கு காலி, ஒரு பயம் இல்லைங்க, எல்லாருமே கலையிட்டானுங்க. அடுத்து இப்போ எவனோ ஒருத்தன் வந்து பெருசாக வந்து இறங்குறான். ஓ இவரு தான் ஆள் இருக்கிறாரா, நீ வாடி உணுகிருக்கிடி. அடுத்து இதுக்கான ஸ்கோர் கொடுக்குறானுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம். ஏன்பா அப்படியே லைக் பண்ணிங்க லைக் பண்ணிங்க, லைக் பண்ணாதவங்கெல்லாம் அப்படியே ஒரு லைக் மட்டும் கொடுத்துங்களேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆடா இவ்வளோ நேரம் ஆகுது அடுத்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பல்குண்டு முக்கம் பல்குண்டுலேயே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளை செட் பண்ணுறான் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு. சரி நீ எத்தனை பேர் வேணாலும் இறக்கு, களத்தில் நாங்கள் அடிக்கிறோம். வந்துடுச்சுப்பா, அடுத்து பில்டிங் கட்டானுங்க. இப்போ இந்த பில்டிங்கை அடித்து உடைக்கணும். நம்மால் ரெடி ஆகிட்டாரு, இழுத்து விட வேண்டியது தான். டார்கெட்டு வெயிலா, அங்கே அப்புறம் பயப்படுறான் வரதுவன். அடித்தா அடி என்ன ஒன்று, அந்த இதுவை டச் பண்ணாமல் விட்டான், டச் பண்ணி தான் இன்னும் பவராக போயிருக்கோம். இருந்தாலுமே பரவாயில்ல, அடித்தாச்சு. எல்லாரையுமே ஒரு பில்டிங் விடாமல் சுக்கு நூறாக்கியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளிக் பண்ண சொல்லுது இல்லை, அதை டச் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு போக வேண்டியதான். ஒருத்தவனே கூடாது, அந்த ஒரு பில்டிங் அவனை கட்டுறானுங்களா அதை வந்து சுக்கு நூறாக்கணும். அதுதான் அந்த கேம் உடைய கேம் பிளேவே. விட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஆச்சோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி ஃபுல் பவரை காமிக்காமல் விட்டுட்டேன். உடையுமா இல்லையாடா, உடையுது 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 உடையுது, கொஞ்ச நேரத்தில் உடையாதுன்னு நினச்சிட்டேன். நடா நின்றுடுச்சு, ஏதோ நடக்குது. ஓ உள்ளுக்குள்ளே அந்த பூக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வர்றார் நம்ம ஹீரோ. சூப்பர் சூப்பர், நல்ல வேலை. நான் கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை, இந்த இடம் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்த அதிசயம்லாம் நடந்து வெற்றி வகையை சூடி விட்டோம். அடுத்து எப்படி இருந்ததை பார்ப்போம். அதே மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா, ப்ளே பண்ணியிருந்தால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து பிடிக்கும்ன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் லைக் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இது ரொம்ப கடுப்புதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணவுடனே கொஞ்ச நேரம் சில ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். அதே மாதிரி இந்த கேம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இருக்கணும்ப்பா, ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியல. இன்டர்நெட் இருந்தால் தான் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடியுது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கீ வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த கூண்டுக்குள்ளே இருக்க ஒருத்தராக நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். யார வேணாலும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம கூட இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதான் நமக்கு ஒரு சான்ஸ். ஏற்கனவே அந்த ரெட் கலர் மண்டையிருக்கான்ல, அவனுக்கு ஒரு சான்ஸ். அடுத்தது இங்கே வந்துருக்கு ஒரு விசித்திரமான ஒரு பறவை, இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து ரெண்டு அடி ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. இவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான், அடித்து உடைய வேண்டியது தான் பில்டிங்லாம். சீக்கிரண்டா சீக்கிரண்டா. அதே மாதிரி இந்த கேமில் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் லொக்கேஷன் அந்த இதெல்லாம் தராங்களே அதெல்லாம் நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது அது உண்மையுமே வேறு லெவல். ஏன்னா ஒரே இது வச்சுருந்தாச்சு கடுப்பாயிடும். அடிச்சுட்டா அடிச்சுட்டா, இங்கே ஒரு கிளிக் பண்ண சொல்லுது. கிளிக் பண்ணால் மூணு பேராக போகிறாயா, வேறு லெவல். இப்போது வில்லு விடுவாங்க பாருங்கள், வில்லு விட்டால் மகாபாரதத்துலாம் அப்படியே ஒரு வில்லு பார்த்திங்கன்னா மூணு வில்லு நாலு வில்லாக போவோம். அந்த மாதிரி அந்த ஒரு
ஜந்துவை ஏவி விட்டால் அது மூணாக போகுது. ஸோ அது சூப்பரான விஷயம், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளேவுடு. இது வரைக்கும் ஏதோ எல்லாத்தையும் அடித்து உடச்சி தான் போயிட்டுருக்கோம், எங்கே போய் நம்ம வந்து நிற்க போகிறோன்றது தெரில. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பில்டிங் கட்டிக்கிறானுங்க. அங்கே மேலே இருக்கார் ஒருத்தர், அவர் தான் அடிக்கணும். பைபிள் பை விடுதா அச்சுச்சோ. ஏய், நான் எப்போ பார்த்தாலும் ஒன்றையும் ஒன்று மறந்துடுறேன். அது போன உடனே அந்த பவரை வந்து யூஸ் பண்ண மறந்துடுறேன். அதை யூஸ் பண்ணாத அது வந்து பவராக போய் அடிக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கார்டு கொடுத்துருக்கானுங்க. இப்போ இங்கே இங்கே என்ன பில்டிங் கட்டுறானுங்க. என்னடா சின்னதாக கட்டிடுறீங்க, அடை என்னங்க நீங்கள் பெருசு பெருசாக கட்டுவீங்க பார்த்தீங்கன்னா, தம்மா துண்டை கட்டி நம்மளே கடுப்பேற்றுறீங்க. ம், வைக்கிறண்டா பாட்டி உனக்கு இருக்குடா. சுக்கு நூறாக சின்ன பினமாகிட்டோம், பெருசாக வச்சுருந்தாவோட போல தம்மா தம்மா துண்டு. ஏய், அது நடாது, அந்த பூ மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளேருந்து வெடிகுண்டுங்களாம் வந்துட்டு இருக்கு. அது நமக்கு சப்போர்ட்டாக இல்லை ஆப்போனன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுதான்றது தெரியல. இந்த லெவலையும் பார்த்திங்கனா வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். பார்த்துருவோம் நெக்ஸ்ட் லெவல். தேர்ட் ப்ளேஸ்க்கு போயிருக்கோம். தேர்ட் ப்ளேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்ப்போம். ஆனால் இதுவும் எனக்கு தெரிஞ்சு போக போக வந்து டஃப் வரும். அதேமாதிரி இந்த கேம் வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்றதுக்கு அமௌண்ட்டை சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து மினிமில்டா கேட்டு இருக்கீங்க, ப்ரோ மினிமில்டா போடுங்க போடுங்க போடுங்கன்னு. அதேமாதிரி அப்டேட் எதாவது வந்துதான்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமில்டா அப்டேட் வந்த மாதிரியே தெரில ப்ரோ. அடுத்து ஒரு இதுவாக அடித்து உடைக்க வேண்டியது தான். ஏன் நானும் செக் பண்ணி தான் இருக்கேன் டெய்லி போய்ட்டு, மினிமில்டா அப்டேட் வந்து தான் வரவே இல்லை. அது ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்றது தெரில. ப்ராப்பராக ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கங்கே ஃப்ரீ ஃபயர்லேருந்து எல்லா கேமுமே பார்த்திங்கன்னா அப்டேட்ன்றது கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மினிமில்டா கேம் மட்டும்தான்ப்பா இப்படி கண்டுக்காமே விட்டானுங்க. அந்த கேமை ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ அவன் ஃபிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். சில பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லை ப்ரோ, அன்இன்ஸ்டால்லாம் பண்ணலை, இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். அடுத்து இப்போ ஒரு பில்டிங் அடித்து உடைச்சோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பில்டிங் அடித்து உடைக்க போகிறோம். இந்த பில்டிங்க்கு நம்மளால் வந்து ரெடி ஆகிடுறாரு அடித்து உடைக்கிறதுக்கு. இழுத்து விட வேண்டியதான், மேலே ஒருத்தர் இருக்காமல் போகிறது. திருட்டு முழி முழிச்சிங்கண்ணா, அவனை தான் அடிக்க போகிறோம். திருட்டு முழி அடி முழிகிற இருடி, ஆல்ரெடி ஆகிட்டான். நீ உன்னை அடித்து வாயெல்லாம் கைகாலெலாம் உடைக்க விட மாட்டான். அவன் நடுவில் வேறு அந்த பூ வேறு இருக்குது. அவன் பயபுரத்தை பார்க்குறீங்க. மூணாவது மாத்திரா என்னடா ஆப்பா, நல்ல வேலை பவர் அந்தளவுக்கு இல்லையோன்னு நினச்சிட்டேன். நான் கடைசியில் அவனை வந்து தூக்கியாச்சு. இந்த பூ வந்து நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது உள்ளேருந்து அதுவும் கன்னை வந்து எய்ம் பண்ணுது. ஓ, இதுவும் வந்து முடிச்சிட்டோமா, சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் ப்ளே பண்ணிட்டுருக்கோம். எங்கே போய்ட்டு பல்ப் வாங்க போகிறன்றது தெரில. மூணு ஸ்டார். இப்போ நாலாவது ப்ளேஸுக்கு போய்ட்டோம். நாலாவது ப்ளேஸ் இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எந்த மாதிரி பில்டிங் கட்டுறானுங்கன்றதையும் பார்த்துருவோம். நாலாவது ப்ளேஸ், ஒரு ஒரு ப்ளேஸுக்கும் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளே பேக்ரவுண்ட் ப்ளேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்மளே ஃபஸ்ட்டு இருக்கும். ரெட் கலர் மண்டை போடா. அடிச்சாச்சு 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 அடிச்சாச்சு. அப்பா எல்லாருமே விளையாட்டாங்களா இல்லைனா மிச்சிருக்கானுங்களா? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் கிடையாது. வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கார்டும் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, ஸ்ட்ரைக் அங்கே கொடுத்துருக்காங்க. கட்டானுங்க ஒரு பில்டிங்கை. இந்த பில்டிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே இதுவாக இருக்கா, அதனால் ஈஸியாக ஒரு இதை தட்டினாலே எல்லாம் கிளையிடுவானுங்க. யாரை ஏற்கலாம்? பவர் போட்டாச்சு, பவர் போட்டு தான் அடித்தேன். ஆனாலும் இன்னும் இருக்கே. ஆஹா, டம்மின்னு நினச்சேனே, கடைசி எப்படி ஆகிடுச்சு? அடுத்து நீ தான் நம்ம மானத்தை காப்பாற்றுறோம்டா, காப்பாற்றுவியா? சரிதான், என்னடா மொத்தமாக உடையாது போல. அந்த பூங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் போல. ஆஹா, ஆ பூங்க அந்த சைடில் அட்டாக் பண்ணணும், பார்த்தா இந்த சைடில் அட்டாக் பண்ணுறேன். என்ன ஒன்றும்னால பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஃபுல்லாக காலி பண்ண முடியல. நான் கூட ஏதோ டம்மி பீஸுன்னு நினச்சேன் இடத்த. நான் அவன் மேலே அவனுக்கு யாருன்னு காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே அட்டாக் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்மளால் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சிடும் கண்டிப்பாக. போடுறான் மூணு இதுவா, சரிதான். ஆபா பரவாயில்லப்பா, சாமி ஒரு வழியாக இந்த தடவை வந்து கலி அடிச்சு. நான் வேஸ்ட் பண்ணேன், நான் வந்து கீழே அடிச்சிருக்கணும். நான் மேலே எய்ம் பண்ணது வந்து பெரிய தப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட் எப்படி கொடுக்குறாங்கன்றதையும் பார்ப்போமே. இதுக்கு ஸ்கோரா? ஆட போங்கடா, இந்த அளவுக்கு பல் போவாங்க நான் எதிர்பார்க்கல. நாலு ப்ளேஸை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரேங்க் அப்பாம்பா, இன்னும் அஞ்சாவது ப்ளேஸ் தான் இருக்குது.
ஃபோர் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடி, நாலாவது கொஞ்சம் லெவல் தான் கொஞ்சம் தருமாறியாச்சு. அந்த கடைசியில் ஆனால் அது எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவு இருக்குன்னு. இது என்னடா அடையே என்னடா ரெண்டு பில்டிங், அது என்னடா வானத்திலேயே பார்க்குது. சரிதான் அடிக்கிறண்டா அவனை, அடிக்கிறண்டா அவனை, பவர் போட்டு அடித்தான். ஒருத்தவன் காலி, இன்னும் ஒரு பில்டிங் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. நம்ம அவனே யூஸ் பண்ணலாமா, நம்ம ரெட்டியே யூஸ் பண்ணுவோம். நமக்கு அவன் தான், ஏன்னா இவன் தான் பலசாலி. என்னடா அதே விழுது, ரே ரே நான் என்ன அடிக்கணும்டா, நான் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு வேணுன்னே அமுச்சு விட்டுறேன். விட்டு இருந்தால் அதுவே விளையாடுவேன். ஏன்னா அந்த பூ இருக்குல்ல, அவன் நம்ம டீமா ஆப்போனன்ட் டீமான்னு தெரில, அவன் அட்டாக் பண்ணி நம்ம கொடுத்தான். ஓகே தானே, கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பிளேஸா கட்டாங்கடா, கட்டிட்டாங்க. இது பற்றியா என்ன ஒரு வித்தியாசமான விசித்திரமாக இருக்குது. இப்போ ஓய் ஓ தலைவர் இந்த பக்கம் இந்த தடவை வந்து நேராக இறங்குறாரா, வாழாடியே கோணமுக்கா, உன் கதையை நான் இந்த தடவை முடிய விட மாட்டேன். இவ்வளோ நேரம் வந்து ஆள் இறங்கியிருந்தான், இப்போ வந்து டேரெக்டாக அவனே இறங்கிட்டான். அவ்வளோ தைரியம், ஆனால் பயபுது பேர். ஆட்ரா ஆட்ரா ஆட்ரா, வண்டி போது 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 போது, விழுந்துரு விழுந்துரு விழுந்துரு, இந்த ஒரு கடை தான் கிட்டே இருக்குது, அடிச்சிரு. சூப்பர் சூப்பர் சூப்பர், யார் கிட்ட டேய் கேமிங்கிற கஷ்டம் சும்மா வாடா, அவ்வளோ தைரியமாக ஆள் இருக்கிற நீ என்ன அடிக்கிறதுக்கு, உன் கதை எப்படி முடித்தோம் பாடுறா. அவனை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் மூஞ்சில் எல்லாத்தையும் கட்டி அவனை வந்து பேக்கப் பண்ணியாச்சு. ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இதோட வந்து இந்த கேம் வந்து முடிச்சிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க.